ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நெய்யே தேவையில்லை, ஒரு ஸ்பூன் நெய் கூட வேண்டாம். பொட்டுக்கடலை பேடா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலையை லேசாக வறுத்து விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வறுத்து விட்டால் போதும். கலர் மாறுற வரைக்கும்லாம் வறுக்க வேண்டாம். லைட்டாக வறுக்கும்போது அந்த வாசனை வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். பச்சையாக பண்ணுறதை விட அப்படி லேசாக வறுத்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். போதும், வாசனை நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலியில் 1 கப் அளவு பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, சர்க்கரை அப்படியே உருகி வரட்டும். ரொம்ப ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. பொட்டுக்கடலையில் பண்ணதுன்னே தெரியாது, பால் பேடா மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சர்க்கரை நல்லா உருகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு கம்பி பதமெல்லாம் வேண்டாம், நல்லா கொதிச்சு அப்படி பிசு பிசுன்னு வந்ததுன்னா போதும். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே ஆற வச்ச பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். நல்லா பவுடர் ஆகலைன்னா சலடையில் போட்டு சலிச்சு எடுத்துருங்க. இப்போ சர்க்கரை கொதிச்சிருச்சா பார்க்கலாம். எடுத்து பார்க்கலாம், பாருங்கள் அப்படியே எடுத்தொட்டு இப்படி பார்த்தோம்னா பிசு பிசுன்னு வந்தால் போதும். கம்பி பாகெல்லாம் வேண்டாம், ரொம்ப இறுகிரும் அப்படியே. பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். சர்க்கரை தண்ணி கொதிச்சு அந்த பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு வாணலியோ இல்லை அடி கனமான பாத்திரமோ வச்சு கலரணும், ஏன்னா அடி பிடிச்சிரும் டக்குன்னு. இப்போ அப்படியே நல்லா கலந்து கொடுக்கலாம். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறணும்னா போதும். சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நெய்யெல்லாம் எதுவும் சேர்த்தவே இல்லை இதில், ஒரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்தலை. எவ்வளோ நல்லா அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். நல்லா அந்த பேடா மாதிரி அப்படியே அழகாக வரும். சர்க்கரையும் தண்ணியும் மட்டும் அளவு கரெக்டாக இருந்துருச்சுன்னா போதும். நல்லா சுருண்டு அப்படியே வாணலியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். எவ்வளோ சுலபமான ஸ்வீட்டு, 2 பொருள் வச்சு அருமையாக செஞ்சாச்சு. போதும், இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ரொம்ப கிளறுனா அப்படியே கட்டி மாதிரி ஆயிரும், உடைக்க முடியாமல். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய உருண்டையாக பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கலாம். முதல்ல கையில் எடுக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. பொட்டுக்கடலை ஆறிச்சின்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதனால எவ்வளோ பெரிய ஷேப்பில் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு முதல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே கையில் நெய் தடவிட்டு இதை எடுத்து அப்படியே எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அப்படியே உருண்டையாக பண்ணிக்கணும். இப்போ இதை எடுத்து அப்படியே உருட்டிக்கலாம். இதை அப்படியே உருண்டு உருண்டையாக உருட்டுறதுனாலும் உருட்டி வச்சுக்கலாம், இல்லை பேடா ஷேப்பில் கொஞ்சம் அப்படியே தட்டி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை நெய் தடவின தட்டில் போட்டு பீஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பர்ஃபி மாதிரி பீஸ் போடுறதா இருந்ததுன்னா அடுப்பிலிருந்து இறக்கினோடனேயே நெய் தடவின தட்டத்தில் ஊற்றி வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பேடா மாதிரி தட்டி எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதாங்க. 5 நிமிஷத்தில் அருமையான பேடா ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ சுலபமான ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.